இப்ப இருக்கக்கூடிய சின்னவங்கள இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அந்த ஆண்கள் இருந்து பெண்கள் வரைக்கும் ஹேர்ஃபால் அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கதா செய்யுது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹேர்ஃபால் அப்படிங்கறதே கிடையவே கிடையாதான். அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பெண்களோட முடிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் அவங்க பயன்படுத்தினாங்க, எதுவும் ஸ்பெஷல் ஹேர் ஆயில் தேய்ச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய ஹேர் ஆயில்ஸ் தான் இதுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சிலருக்கு அவங்க தேய்க்கக்கூடிய ஹேர் ஆயில்ஸ் கூட ஹேர்ஃபாலுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனால் முடி கொட்டுறதுக்கான மெயின் ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னது எல்இடி லைட்டா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம் முன்னோர்கள் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமே கிடையாது. அவங்க விளக்குகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த விளக்குகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் எரியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இரவு நேரம் வந்துருச்சு அப்படின்னா தூங்கிடுவாங்க, பகல் நேரம் வந்துருச்சு அப்படின்னா எழுந்திருச்சுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இரவு வந்தோன்ன நம்ம தூங்குறதும் பகல் வந்தோன்ன எழுந்திருக்கிறதுக்கும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இரவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடியில மெலட்டோனின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா அதிகமாவே செக்ரீட் பண்ணும். இது நம்ம பாடிக்கு என்ன சிக்னல் சென்ட் பண்ணும் அப்படின்னா நைட் ஆயிடுச்சு நீ போய் தூங்கலாம் அப்படிங்கிற சிக்னல் சென்ட் பண்ணும். சோ நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டும். அண்ட் அதே மாதிரி சூரியன் உதயம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியில கார்டிசோல் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் அதிகமாயிரும். இது நம்ம பாடியில எதை சிக்னலா சென்ட் பண்ணும் அப்படின்னா காலையில விடிஞ்சிருச்சு எழுந்துடுறா உன் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி சிக்னல் சென்ட் பண்ணுமாம். இதனாலதான் நம்ம காலையில விடிஞ்சோன்னா எழுந்திரிச்சிருவோம். பட் இந்த ஒரு நிகழ்வு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் அதாவது லைட்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கரெக்டா ஹியூமன் பாடிஸ்ல நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்ப எல்இடி லைட்ஸ் கண்டுபிடிச்சாங்களோ அப்பயில இருந்து இந்த நிகழ்வுகள் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமா அப்படின்னா எல்லார் வீட்லயும் கண்டிப்பா எல்இடி லைட்ஸ் இருக்கும். என்னதான் அதை ஆஃப் பண்ணாலும் இப்ப உள்ள காலகட்டத்துல விடிய விடிய மொபைல் யூஸ் பண்றவங்க கூட இருக்கத்தான் செய்யறாங்க. இதுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ல இருந்து வெளிவரக்கூடிய லைட்னால இன்னும் இரவாகல அப்படின்னு நினைச்சு மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகவே ஆகாதான். மெலட்டோனின் செக்ரீட் ஆகாட்டி என்ன நடக்கும், பகல்ல தான் இருக்கும் அப்படின்னு கார்டிசோல் ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகும். சோ இதனால நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறது ரொம்பவும் அவாய்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். என்னடா என்னமோ கதை சொல்ற, முடிக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரலாவே முடி கொட்டுதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். கொட்டின முடிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப தலைஞ்சிரும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டான டயத்துக்கு தூங்கி கரெக்டான டயத்துக்கு எழுந்திருக்கும் போதுதான். அதாவது மெலட்டோனின் அண்ட் கார்டிசோல் ஹார்மோன் கரெக்டான அமௌண்ட் செக்ரீட் ஆகும் போது மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அதே நம்ம 12 மணி அண்ட் 1 மணி வரைக்கும் மொபைல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டிசோல் ஹார்மோன் தான் அதிகமா செக்ரீட் ஆகும். இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையில இருந்து கொட்டின முடிகள் வளரக்கூடிய அந்த ஸ்டேஜை முற்றிலும் தடை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கார்டிசோல் ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகும் போது கொட்டின முடி தலையவே தலையாதான். சோ இப்படி நடந்துச்சுன்னா நம்ம தலையில முடி அப்படிங்கறது குறையத்தானே ஆரம்பிக்கும். சோ இப்ப உள்ள காலகட்டத்துல ஹேர்ஃபால் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தினாலதான் அதிகமாவே ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மிட் நைட் வரைக்கும் யாரு மொபைல் அதிகமா யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஹேர்ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இனிமே நீங்க மிட் நைட் வரைக்கும் மொபைல் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுனா கண்டிப்பா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை அண்ட் இல்லன் டாட்டா பை பை, see you.